குமரா அக்கா கதவே இப்படி இருக்கு பாருறா. இதுவும் தங்கமா? தங்கம் முலாம் பூசுற மாதிரி இருக்குடா. நல்லா இருக்கு. ஆனா இதுல நான் டவுட் எங்க பாரு, இங்க ஒரு புத்தர் இருக்காரு, அவருக்கு கீழே கத்தி இருக்கு, இங்க ஒரு புத்தர் தியானம் பண்றாரு, அவருக்கு கீழே எல்லாரும் அவரை வந்து அப்படியே அவர் என்ன சொன்னாலும் கேக்குற மாதிரியே உட்கார்ந்துருக்காங்க. இது வந்து புத்தருடைய கதை. அதாவது இந்த ஈஸ்ட் பாக்கு நமக்கான தொடர்பு இருக்குல்ல, தாய்லாந்துல இருந்து டவக்குன்னு நினைக்க கூடாது. புத்தர் காலத்துல இருந்து இந்தியாவுக்கும் தாய்லாந்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. ஆமா, இப்ப வந்து இந்த ஒட்டுமொத்த பில்டிங்குமே கோயில் செட்டப்ல தான் இருக்கு. ஏன்னு கேளு. இப்போ நம்ம ஊர் கோயிலில் நம்மளுடைய என்ன தொழில், விவசாயம் அப்படின்னா கோபுர கலசத்தில் நம்ம அந்த விதையெல்லாம் வச்சுருக்கோம். இப்படி ஒவ்வொரு ஊர் கோயில்லையும் அந்த நாட்டுடைய பிரதான தொழில் இருக்கும்ல. தாய்லாந்துக்கு பிரதானமே மசாஜ் மூலமாக மனசை சாந்தப்படுத்துறது, அமைதிப்படுத்துறது. தாய்லாந்தில் வந்து இப்போ எப்படி சைனாவில் வந்து ஊடான் டெம்பிள் அங்கே வந்து கும்ஃபு கற்றுக் கொடுக்குறாங்களோ, அது மாதிரி தாய்லாந்து டெம்பிளில் மசாஜ் கற்றுக் கொடுப்பாங்க. இப்போ இது என்ன புத்தர் வந்து மாமா, நீங்கள் எப்படி கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அக்கா அவங்க இருந்தாங்களோ அது மாதிரி தாய்லாந்துக்கு போகும்போது கத்தியோட விரட்டிருக்காங்க, நீ யாரா எங்களுக்கு அட்வைஸ் பண்றது அப்படின்னு. அப்புறம் அந்த மனுஷன் பேசி பேசி கேட்டு, ஐயா கத்தியெல்லாம் வேணாமையா, நீங்க கத்தியா நாங்க இருக்கிறோம்னு கீழே உட்காந்தாய். அப்படி ஒரு மனுஷன் கத்தியே அவங்களுக்கு போதும். அவங்க வந்து அவங்க தாய்லாந்தினுடைய மன்னர்கள். அதே மாதிரி இங்க நிறைய பொம்மை இருக்குடா அப்படின்னு நீங்க வந்து ஐ பொம்மை அப்படின்னு சும்மா கைக்கு வந்தது பிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கக்கூடாது. தாய்லாந்தினுடைய வரலாறு இந்த ஒவ்வொரு படங்களும் உங்களுக்கு காட்டும். ஒருவேளை உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா இங்க வந்து இதெல்லாம் என்ன, இதெல்லாம் என்ன அப்படிங்கறத நீங்க சும்மா கேட்கலாம். நேரம் இருந்தா அவங்களுக்கு நேரம் தான் சொல்லுவாங்க, இல்லைன்னா அப்புறம் அப்புறம் அக்கா எனக்கு பெருமாள் படுத்திருக்காரு. ஐயோ இது பெருமாள் இல்லடா, இது தாய்லாந்தினுடைய கடவுள். எனக்கா பள்ளி ஒன்று இருக்காரு, பின்னாடி அஞ்சுதுல பாம்பு இருக்கு, இப்ப பெருமாள் தானே. இது அஞ்சுதுல பாம்பு இல்லடா, இது டிராகன். இங்க பாரு. ஓஹோ மாமா, தெரியுமா கடவுள் ஒண்ணுதான்டா, கடவுளுடைய அமைப்பு வேற மாதிரி. அது அவங்களும் பிடிச்ச மாதிரி வச்சுக்கிறாங்க. நம்ம ஊர்ல மலைப்பாம்பு, அந்த உல டிராகன். ஆனா பெருமாள் பெருமாள் தான், பெருமாள் தான். ஆனா பெருமாள் பெருமாள் மட்டும் நினைக்க கூடாது, அது ஒரு கடவுள் தான், நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஆமா பாருங்க, உள்ள வந்து அந்த தாய்லாந்தினுடைய கடவுளையே அப்படியே ஒரு சிலை வடிவம் பண்ணிருக்காங்க. இங்க இருக்கிற எல்லாமே ஒரு குட்டி குட்டி ஸ்டோரியா வந்து அப்படியே டெக்கரேட் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு கோயில் தாய்லாந்தின் புராண கதைகள். ஆமா, ஒரு புராண கதையை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த ரூமுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குடா. அப்படியா? ஆமா, தாய்லாந்துல ஒரு பிரசித்தி, ஒரு சூப்பரான ஒரு கோவில் ஒண்ணு இருக்கு. மாமா எல்லாத்தையும் மக்க பண்ணிட்டு இருக்காரு, தெரியுதா? அந்த கோவில் எப்படி இருக்கும்னா, பழமையா இருக்கும், இடிஞ்சு இருக்கும், பக்கத்துல அருவியில தண்ணி வரும், அங்க ஒரு மரம் இருக்கும். இதெல்லாம் இப்ப இங்க இருக்கான்னு பாரு. ஒரு கோவில் செட்டப், அங்க பாரு கோவில் இடிஞ்சிருக்கு, அங்க அருவி, அப்படியே பக்கத்துல மரம். அந்த கோயிலும் பெட் இருக்குமா? அந்த கோயில் பெட் அங்க நம்மள மாதிரி அங்க என்ன ஒண்ணு ரெண்டு மூணு மொத்தம் 12 புத்தர் இருக்காங்க. ஆமா, 12 positions of புத்தர் மாமா. புத்தர் வந்து அவருடைய 12 positions இருக்கு. அதை வச்சுக்காங்க. சொன்ன மாதிரி தாய்லாந்து போகணும்னா நீங்க பிளைட் டிக்கெட் எடுத்துலாம் போக வேணாம், கோயம்புத்தூருக்கு போதும் போதும், நான் இருக்கேன், கேமரா ஓடிக்கிட்டு இருக்கு, அதை கவனத்தில் கொண்டு வந்து. ஆமா, இந்த நீங்க தாய்லாந்து போகணும்னா கஷ்டப்பட்டு பிளைட் டிக்கெட்லாம் எடுத்து போவேன்னா கோயம்புத்தூருக்கு வந்துருங்க. வந்து ரேஸ் கோர்ஸ் ஜோன் ஒன்றுக்கு ஆப்போசிட்ல இறங்குனீங்கன்னா தாய்லாந்தே நீங்க அழகா பார்க்கலாம். இதெல்லாம் இப்போ இதெல்லாம் நீங்க வந்து குழந்தைகளை காட்டலாம். தாய்லாந்து போய் அவ்வளவு செலவு பண்ணி காட்ட முடியலனா கூட ஈஸ்பால வந்து நீங்க ஏகப்பட்ட விஷயத்த பாத்துக்கலாம். அண்ட் இது வந்து இது வந்து அந்த கப்பல் மசாஜ் ஃபேமிலியா வரலாம். இங்க வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும்னு சொல்றோம், ஆனா காட்டுறேன்னு சொல்ல வேணா. இதுதான் அந்த ஃபேமிலி ஸ்பா. ஆக்சுவலா வந்து நீங்க கணவன் மனைவியா வந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஹோல் ரூம் எடுத்துக்கலாம். தனியா வந்தீங்கன்னா அதுக்கு ரூம் இருக்கு. ஃபேமிலியா வந்தீங்கனாலுமே அது தனியா அவங்களை நீங்க பேசிக்கலாம். இடைவெளி இங்கதான் தம்பி தலையில மூச்சு முடிச்சு எத்திர மாட்டோமா, கிடப்போம்ல அப்படியாமையான்னு. அப்பதான் அதனால வந்து நீங்க கப்பல் மசாஜ் எடுத்துக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு செலவானாலும் பரவாயில்ல, இந்த ரூம் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க, சூப்பரா இருக்கு. ஓ அப்ப கப்பலா வந்தாதான் இந்த ரூமா? என்ன இப்ப 50 கப்பல் கேக்க ஆகும். இந்த மசாஜ் முடிச்சுட்டு நீங்க எப்படி வந்து புத்தர் வந்து ஒரு போதி மரத்துக்குள்ள உட்கார்ந்து அப்படி தியானம் பண்ணாரோ, உள்ளுக்குள்ள நானும் மாமாவும் நீ ஜாலியா இருக்க பின்னாடி படிச்ச ஜோபா இருக்காது பாத்தியா, ரொம்ப நம்பனே மச்சான் உங்களை. குளிக்கலாம் முடியாது, அது ஒரு அழகுக்காக வச்சிருக்காங்க. இப்ப பாத்ரூம் காட்டலாம் வா, பாத்ரூம் கண்டுபிடி பாப்போம்.
ஒரு சின்ன திருசு நாலு வார்த்தை நல்லது பொல்லது பேசணும் நினைக்கிறான். அப்பப்ப வெளியில வந்து உயிர் எடுக்கிறான் வந்து தொடே. இதான் ரெஸ்ட் ரூம் உங்களுக்கு வந்து. ஏன்னா மசாஜ் பண்ணும் போது கண்டிப்பா ஒரு 2 hours 3 hours ஆகும். அது உங்களுடைய மசாஜ் பொறுத்து 60 நிமிஷம் இருக்கு, 50 நிமிஷம் இருக்கு. வெறும் ரொம்ப அர்ஜென்ட்டுங்க தலைவலிக்குது அது தனியா இருக்கு. கால் எல்லாத்துக்கும் தனித்தனி.